ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் டூ இல்லாமல் அதுக்கு முந்தின குரூப் டூவில் கேட்கப்பட்ட ஒரு ஜியாகிரஃபி க்வெஸ்சன் தான் கேட்க போகிறோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேளாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாருங்கள், புரட்சிகள் கூட்டிருக்காங்க, தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் சொல்லி கேட்டுருக்காங்க. வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன் பாருங்கள். வெண்மை புரட்சி எப்போவுமே அது ஒயிட்டாக மட்டும்தான் இருக்கும், அது பால் அப்படின்றாங்க, அப்போ ரைட்டு தான். பசுமை புரட்சி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, வேளாண்மை, அப்போ இது ரைட், ஓகேங்களா? மூன்றாவது நீல புரட்சி, நீலம், நீலம்னா கடல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், அப்போ கடலில் என்ன இருக்கும், மீன்கள் இருக்கும், அப்போ மூன்றாவது ரைட். நான்காவது மஞ்சள் புரட்சி, இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் தப்பு, பூக்கள் கிடையாது, ஓகேங்களா? அப்போ எண்ணெய் வித்துக்கள்னு வரும், மஞ்சள் புரட்சின்றது. அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா டி தான். ஏன்னா இது மூணுமே ரைட்டுன்னு சொன்னால் இது தப்புன்னு சொல்லுது, எலிமினேஷன் மெத்தட். சரிங்க சார், இது புக்கில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மைன்ற லெசனில் இருக்கும், முக்கிய வேளாண் புரட்சிகள்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இடத்துல பாருங்கள், மஞ்சள் புரட்சி நோட் பண்ணுங்கள். எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய். நீல புரட்சி சொன்னால் மீன்கள் உற்பத்தி, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க, வெண்மை புரட்சி பால் உற்பத்தின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரிங்க, இன்றைக்கி உங்களுக்கு டஃப்பான ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார், அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம், நன்றி.